மட்டுமல்ல திரையுலகை உலுக்கு இருக்கும். ஹேமா குழு அறிக்கையால் அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்நிலையில் பாலியல் வழக்குகளில் சிக்கிய நடிகர் சித்திக் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் கைதாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பாய்கிறது. நடிகர்களுக்கு எதிராக போதுமான ஆதாரங்களை திரட்டிய பிறகு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. நடிகை அளித்த பாலியல் புகாரில் பிரபல மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நடிகர் ஜெயசூர்யா மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் திருவனந்தபுரம் கண்டோன்மென்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். படப்பிடிப்பின் போது நடிகைக்கு ஜெயசூர்யா பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பாலியல் வழக்குகளில் சிக்கிய நடிகர் சித்திக் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் ஆகியோர் கைதாகவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் வழக்குகளில் சிக்கிய மலையாள திரை பிரபலங்களுக்கு சிக்கல் வலுத்திருக்கிறது. அடுத்தடுத்து நடிகைகள் அவர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் இதுவரை 18 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. 17 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.